சுகப்படுத்துகிற தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே அநேகருக்கு அநேக விதமான பிரச்சனையிலிருந்து விடுதலையும் சுகத்தையும் கொடுத்து வாழ்ந்தார். அதிலே ஒரு சம்பவத்தை பார்க்கும் பொழுது மார்க்கு 7:31-37 முடிய இந்த பகுதியை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, கொன்னை வாயை உடையனும் காது கேட்காத ஒரு மனிதனை அங்கு நாம் பார்க்கிறோம். இரண்டு விதமான பிரச்சனை, காதும் கேட்கவில்லை வாயும் பேச முடியவில்லை, இப்படிப்பட்ட ஒரு மனிதனை அங்கு நாம் பார்க்கிறோம். பாருங்கள், ஆதாமுடைய மீறுதல் இன்றும் உலகத்திலே சரீரத்திலும் அநேகருக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஆங்காங்கே இருக்கிறதை நம்மால் காண முடிகிறது. இந்த மனிதன் உண்மையாகவே ஆவிக்குரிய நிலைமை நாம் சிந்திக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையை கேட்கவும் முடியவில்லை, தேவனை குறித்து மற்றவரிடத்திலே சொல்லவும் முடியவில்லை. இது நமக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. ஆவிக்குரிய நிலையிலே நாமும் ஊனங்களாக இருக்கிறோம். தேவன் சுகப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். சரீரமா இருந்தாலும் ஆன்மீக நிலைமையிலே இருந்தாலும் அவர் ஒருவரே சுகப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். காரணம் என்ன? மனிதனை அவர் உண்டாக்கினதனாலே மனிதனுக்குரிய நிலைகளை சரி செய்யவும் அவர் ஒருவரே பரிபூர்ணமுள்ள தெய்வமாக இருக்கிறார். இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த பகுதியிலே ஜனங்கள் அந்த செவிடும் ஊமையுமா இருக்கக்கூடிய அந்த மனிதன் மேல் அன்பு வைத்து ஆண்டவர் அந்த கலிலேய கடலோரமாய் வரக்கூடிய அந்த வேளையிலே அந்த ஜனங்கள் கேட்பார்கள், அவனை தொட்டு சுகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கேட்பார்கள். உண்மையாகவே அந்த இடத்துல மற்ற மனிதர் மீது அந்த ஜனங்களுக்கு இருக்கக்கூடிய அக்கறையும் அன்பையும் நம்மால் காண முடிகிறது. இந்த அன்பு நம்மிடத்திலும் இருக்க வேண்டும். மற்றவர்கள் ஊனத்தோடு இருக்கும் பொழுது அது ஆவிக்குரிய ரீதியா இருந்தாலும் சரீர பிரகாரமா இருந்தாலும் அவர்களுக்காக தேவனிடத்தில மன்றாடக்கூடிய நிலை நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் அதிகமாய் இந்த நாட்களிலே செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்ற பாடத்தை அந்த ஜனங்களிடத்திலே கற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரும் அந்த வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் கேட்டு அந்த மனிதனை தனியாய் அழைத்து கொண்டு போய் சுகப்படுத்துகிறார். பெரும் மூச்சு விட்டு எப்பத்தா என்ற அந்த சத்தத்தோடு கூட வானத்தை நோக்கி பார்த்து என்ன செய்கிறார் அவனுக்கு சுகப்படுத்தக்கூடியதை நாம் பார்க்கிறோம். அந்த பெரும் மூச்சு, ஒருவேளை ஆதாமுடைய மீறுதல் இந்த உலகத்திலே இவ்வளவு வேதனைகளை மனிதருக்கு கொண்டு வந்திருக்கிறது என்பதை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கலாம். அல்லது இந்த ஜனங்கள் சரீரத்துக்கு மாத்திரம் இவ்வளவு முக்கியத்துவம் தருகிறார்கள் என்று ஒரு சில வேளையிலே தேவன் அதையும் எண்ணி பார்த்து கூட அவர் பெருமூச்சு விட்டிருக்கலாம். காரணம் என்ன? சரீரத்தை காட்டிலும் தேவன் ஆத்மா சுகத்தை விரும்பக்கூடியவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, சரீரம் ஒருவேளை இந்த உலகத்திலே 100 ஆண்டுகள் அல்லது 120 ஆண்டுகளுக்குள்ளாக தான் வாழ முடியும். அது மிகவும் சிரமமான காரியம். அதற்கு நாம் மிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அதை காட்டிலும் ஆன்மா நித்திய நித்தியமாய் வாழக்கூடியது. ஒன்று, அது பரலோகத்திலே வாழ வேண்டும், இல்லை என்று சொன்னால் நித்தியமான நரகத்திலே வாழ வேண்டும். இதை மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். அப்ப நித்தியமாய் வாழக்கூடிய இந்த ஆத்மாவுக்கு சுகப்படுவது மிக முக்கியம். அது சுகப்பட்டால்தான் அது பரலோகத்திலே வாழ முடியும். பிரியமானவர்களே, தேவன் இதை உணர்ந்தார். பாருங்கள், அங்க ஆண்டவர் என்ன சொல்கிறார் இந்த பகுதியில பார்க்கும்பொழுது 36வது வசனத்துல, அதை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆகிலும் எவ்வளவு அதிகமாய் அவர்களுக்கு கட்டளையிட்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்கள் அதை பிரசுத்தம் பண்ணி என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த ஜனங்கள் அந்த மனிதன் மீது அக்கறை கொண்டு சுகப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். தேவன் அந்த வார்த்தையை கேட்டு அவர்களுக்கு பதில் கொடுத்தார். அதே வேளையில தேவன் சொன்ன வார்த்தையை ஜனங்களால் காப்பாற்ற முடியவில்லை, தேவன் சொன்ன வார்த்தையை இந்த ஜனங்களால் கீழ்ப்படிய முடியவில்லை. என்ன செய்தார்கள்? ஆண்டவர் என்ன சொன்னார்? இந்த அற்புதத்தை அநேகருக்கு சொல்லாதீர்கள் என்று சொன்னார். என்ன காரணம்? தேவன் வந்த நோக்கம் தன்னை பிரபலப்படுத்த அல்ல, தன் வந்த நோக்கம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதருடைய ஆத்மாவை மீட்கும்படியாக, எல்லா மனிதர்கள் மீது இருக்கக்கூடிய பாவ கரையை போக்கும்படியாக, தன் பலியாகும்படியாக வந்திருக்கிறார். அந்த லக்கை நோக்கி அவர் பயணம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி தான் மனித மீது வைத்திருக்கூடிய அன்புக்கு அடையாளமாக தன்னையே ஒப்பு கொடுக்கும்படியாக அவர் வந்து கொண்டிருக்கிறார். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்த பாவ வியாதிகள் போக வேண்டும் என்று சொன்னால், பரிசுத்தமாய் வாழ்ந்து பரிசுத்தமாய் பிறந்து பரிசுத்தமான திரு ரத்தத்தை சிலுவிலே சிந்தக்கூடிய இயேசு கிறிஸ்து ஒருவரால் மாத்திரமே இந்த பாவத்துடைய சாபத்தை நீக்க முடியும்.
இதற்காக போய்கொண்டிருக்கிறார். இதற்கு எந்த இடையூறும் வராதபடி, ஒன்று அற்புதம் மாத்திரமே இந்த உலகம் முழுவதும் செய்து கொண்டில்லாதபடி, பாவ பரிகாரத்தை செய்யும்படியாக அவர் சொன்னார். இது அநேகருக்கு சொல்ல வேண்டாம் இல்லையா? அவருடைய இலக்கு என்ன செய்யும், திசை திரும்ப மக்கள் இதையே நோக்கி அவரிடத்தில் வருவார்கள் என்பதை உணர்ந்து அவர் அபிதமாய் அவர் சொல்லியிருக்கலாம். பாருங்கள், ஜனங்கள், பேசக்கூடிய ஜனங்கள், கேட்கக்கூடிய ஜனங்கள், அவர்கள் தேவனிடத்தில் கேட்டார்கள், தேவன் சொன்னதையும் கேட்டார்கள், ஆனால் இருதயத்திலோ தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியவில்லை. இது இந்த நாளில் நடக்கக்கூடிய சம்பவமா இருக்கிறது. நான் கேட்கிறேன் என்று நாம் சொல்லுகிறோம், நான் பேசுகிறேன் என்று சொல்லுகிறோம், எனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில விடுதலை கிடைத்திருக்கிறது என்று நாம் சொல்லுகிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறோம். ஆனால் கழுவப்பட்ட நாம், நம்முடைய செவிகளும் காதுகளும் திறக்கப்பட்ட நாம், அவருடைய வார்த்தையை கேட்கிற நாம், அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா என்பதை உணர்ந்து பார்க்க வேண்டும். உள்ள ஜனங்கள், நான் அவருக்கு நன்மை செய்கிறேன் என்று சொல்லி அவரை குறித்து புகழ்ச்சியாக சொல்லியிருக்கலாம் இல்லையா, ஆனால் அது அவருடைய வார்த்தையை மீறுகிறது என்ற அந்த எண்ணம் அவர்களுக்கு இல்லாமல் போனது. ஒருவேளை நான் கர்த்தருக்கு தொண்டு செய்கிறேன், நன்மை செய்கிறேன் சொல்லி அவருடைய வார்த்தைக்கு மீறி செய்வேன் என்று சொன்னால், அதையும் தேவன் பாவமாக கருதுவார் என்பதை நாம் நினைத்து பார்த்து இந்த நாளிலே நாம், என் காது திறக்கப்பட்டிருக்கிறது, என் நாவு திறக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து, என் இருதயம் திறக்கப்பட்டிருக்கிறதா, திருவசனத்துக்கு கீழ்ப்படுகிறனா என்ற இந்த சிந்தையோடு கூட இந்த நாளை நாம் தொடர்வோம். கர்த்தர் இந்த சிந்தனை நமக்கு ஆசீர்வதிப்பாராக.